வெல்கம் பேக் டு மேஜிக் கிளாஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் எயிட் சயின்ஸ் எட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அயான்ஸுன்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோஸில் வேலன்சின்னா என்ன டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அயான்ஸ்னா என்னென்னு பார்ப்போம் ஸோ வேலன்சிலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தான் அயான்ஸ் புரியும் ஸோ அதோடய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் ஸோ என்ன ஆட்டம் இந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலெக்ட்ரான்ஸ் அண்ட் சோ தி ஆட்டம் இஸ் இலெக்ட்ரிகலி நியூட்ரல் நமக்கு எப்போவுமே தெரியும் ஒரு ஆட்டம் வந்து நியூட்ரல் தான்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரோட்டான்ஸும் சரி அது இருக்கிற எலக்ட்ரான்ஸும் சரி தில் ஈக்குவல் சரியா ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன் போது ஒரு ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபில்னா என்னன்னா அந்த பேலன்ஸ் ஷெல்லில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டியூப்லெட் ஆர் ஆக்டெட் ட்யூப்லெட்னால் ரெண்டு இருக்கணும் இல்லைனா ஆக்டெட் வந்து எயிட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எப்போவுமே அதை அக்வயர் பண்ண ட்ரை பண்ணும் அதை எப்படி அக்வயர் பண்ண ட்ரை பண்ணும் ஐதர் பை கெய்னிங் ஆர் லூசிங் ஒன் எலெக்ட்ரான் ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் வேலன்சி டாப்பிக்லேயும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அயான்ஸ்க்கு வாங்க ஸோ வென் அண்ட் ஆட் கெய்ன்ஸ் இன் எலக்ட்ரான் ஸோ எலக்ட்ரான் கெயின் பண்ணால் அது என்ன நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகிட்டே இருக்கும்ல இட் ஹாஸ் மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் இட் கேரீஸ் இன் நெகட்டிவ் சார்ஜ் அதுவே

ஹெல்மெண்ட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் எழுதுவோம்ல ஸோ அதில் தான் வந்து எவ்வளோ எலெக்ட்ரான்ஸ் அது லூஸ் பண்ணியிருக்கோ இல்லை கெயின் பண்ணியிருக்கோ ஒரு ஆட்டம் வந்து லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன சொல்வோம் நெகட்டிவ் சார்ஜஸ்ஸை வெளியில் அனுப்பிடுச்சு அப்போனா அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு எலக்ட்ரான் அது வந்து லூஸ் பண்ணும்போது மேலே வந்து ப்ளஸ் சைன் கொடுப்போம் அதுவே வந்துட்டு நிறைய எலக்ட்ரான்ஸ் அது அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைன் கொடுப்போம்

நெக்ஸ்ட் இஸ் டைப்ஸ் ஆஃப் அயான்ஸ் அயான்ஸ் ஆர் கிளாஸிஃபை இன் டூ ஒன் வந்து கேட்டையான் இன் தி அதர் ஒன் இஸ் ஆன் அயான் பேஸ்ட் ஆன் தி பாசிட்டிவ் ஒன் நெகட்டிவ் சரியா இஃப் அன் ஆட்டம் லூஸிஸ் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் ட்யூரிங் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இட் ஹேஸ் மோர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் அ த த தீஸர் கால் கேட்டையான்ஸ் ஸோ எலெக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிணா அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அதனால் இதை கேட்டையான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா பாசிட்டிவ் ராட்டிக்கல்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் சோடியம் சோடியம் எட்டாமிக்கா நம்பர் என்ன லெவன் லெவனை எப்படி எழுதுவீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டூ கமா எயிட் கமா ஒன் ஸோ வேலன்ஷியலில் வந்து ஒன் இருக்குது ஸோ அதோட ஸ்டேபிள் ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் ஒன் எலெக்ட்ரானை அது லூஸ் பண்ணோம் லூஸ் பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜாக வெளியில் அனுப்பிடுது அப்போ இட் பிகம்ஸ் மோர் பாசிட்டிவ் ரைட் ஸோ என் மேலே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அங்கே ஒன்னுன்னு எழுதலை ப்ளஸ் ஒன்னுன்னு எழுதலை ஏன்னா ஒன் இஸ் ஆல்ரெடி தெரியுது எதுவும் போடலன்னா அது ஒன் எலெக்ட்ரான் வந்து அது ப்ளஸ்ன்னு கொடுக்கறதுனால இட் லூஸஸ் அண்ட் எலக்ட்ரான் இட் பான் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் திஸ் இஸ் கால் இஸ் அ கேட்டையான் அதோட ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனையான் ஆனியான்னா என்னன்னு atom gains one or more ஒன் So, மோர் எலெக்ட்ரான்ஸும் gains electrons, it will have more number of negative நெகட்டிவ் So, negative charges வந்து அது அதிகமாகிடும் So, இதுதான் நம்ம நெகட்டிவ் radicals இல்லனா anions அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் chlorine ஸோ குளோரினோட அட்டாமிக் கான்ஃபிகரேஷன் என்ன பாருங்கள் ஸோ அதோட அட்டாமிக் நம்பர் செவன்டீன் ஸோ செவன்டீன் வந்து எப்படி எழுதுவீங்க ஸோ இங்கே பாருங்கள் டூ கம்மா எயிட் கம்மா அண்ட் கடைசி ஷெல் லெவலில் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ அப்போ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு எலெக்ட்ரான் தேவை டு அட்டேன் த ஸ்டேபிள் ஸ்டேட் ஆர் தி ஆக்டெட் ஸ்டேட் ஸோ அதை என்ன பண்ணுவோம் ஒன் எலெக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும் அக்செப்ட் பண்ணுறதுனால இன்னும் அதுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக ஏறிடும் அதனால் இட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி ஸோ சிஎல் மைனஸ் ஒன்னுன்றத நமக்கு தெரியும் அதனால் அங்கே மேலே சூப்பர் சூப்பர்ஸ்கிரிப்டில் ஒன் எழுதுற ஸோ சிஎல் மைனஸ் ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் யோர் அயான்ஸ் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் அயான்ஸ் டியூரிங் அ கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஆட்டம் மே கெயின் ஆர் லூஸ் ஒன் ஆ எலக்ட்ரான் இது நமக்கு தெரியும் அண்ட் அயோன் ஆர் ராடிக்கல் இஸ் கிளாஸிஃபைட் இஸ் மோனோவேலண்ட் டை வேலண்ட் ட்ரை வேலண்ட் ஆர் டெட்ரா வேலன்ட் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் சார்ஜஸ் மேலே சூப்பர் ஸ்கிரிப்டில் எழுதுறோம்ல ஒன்றுனா அது மோனோவேலன்ட் டூனா டை த்ரீனா ட்ரை ஃபோர்னா டெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரியா வேலன்சி ஆஃப் ஆனியான்ஸ் நெகட்டிவ் ராடிகல்ஸ் அண்ட் கேட்டன் கேட்டியான்ஸ் பாசிட்டிவ் ராடிக்கல்ஸ்

ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வேலன்ஸிஸ் ஆஃப் ஆனையான்ஸும் கேட்டையான்ஸும் போட்டிருக்காங்க சரியா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் குளோரின் அண்ட் ஆக்ஸிஜனோட கம்பைனிங் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி வேலன்ஸி எழுதுவாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட இந்த அயான் வீடியோ முடிதை அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்க அடுத்த டாபிக் கெமிக்கல் ஃபார்ம்லாம் ஒரு மாலு மோலிகுலர் ஃபார்ம்லாம் ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தரேன் So in this video, if you have any doubts, post your query students. Thank you.